நான் வந்து சங்கீதாண்டா வருவேன்டா வாடா அப்படின்றான். இன்னைக்கு வந்து 61 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து. ஒருத்தர் மனிதர் 61 வருஷமா சினிமாவில் இருக்கிறது அவராக தான் இருக்கும் உலகத்திலே. நான் சொல்லுங்க கொடுத்த நான் வீடியோ வச்சிருக்கேன் பாருங்க. அவங்க சொல்லுவாங்க ராஜா எம்ஜிஆர் இந்தியாவும் ராஜா அதுதான் ராஜா நீ கொடுக்குறான் அப்படின்றாங்க. எம்ஜிஆர் கொடுக்குறான்றாங்க. திருச்செந்தூர் வந்து பள்ளத்தில் இருக்கு, கடல் மேலே இருக்கு. கண்டிப்பா ஆமா. ஆனா வந்து தண்ணி பின்னாடி போச்சு திருச்செந்தூர். எந்த சக்தி உள்ள முருகர் அவரை வந்து அவர் நடிச்சதுக்கு தெரியாது, ஒரு கேரக்டர் தான் தெரியும். அந்த மாதிரி மிகப்பெரிய மகாக்கலன் அதான் உலக நாயகனே. கண்டிப்பா பட்டம் கொடுத்தாங்க. யாருக்கும் ஃபைனல் கேர்ல ஆபரேஷன் பண்ணலாம் இப்படிதான் போவாங்க. கண்டிப்பா நான் பாத்திருக்கேன் நிறைய பேரை அப்படி போறாரு. அவரோட முயற்சி உண்மையிலே பாராட்டப்படணும். ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து அவர் எனக்கு தெரியும். ஆரம்பத்துலேருந்து நான் அவள் உருவாளாங்கிற ஒரு படமும் நான் பண்ணும்போது ரொம்ப ஏர்போர்ட் போனால் டிவியில் காமிக்கிறாங்க நம்மளாம் பார்க்க முடியல. அவர் மேலே வெறித்தனமாக இருக்கிற ரசிகர்களோட பார்க்க முடியலன்றாங்க. டக்குனி போய் அடுத்த நாள் காலையில் எங்கள் எனக்கு தெரிஞ்ச கடைகள் எல்லாம் அங்கே கையேந்தினேன். எனக்கு வந்து கொடுங்க மாதிரி கஜா போயிருக்கு போகிறேன்ட்டு. நாங்களும் வந்து அதுக்குன்னு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ நாங்கள் நெருப்பு கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டம் உருவாக வேண்டிய சூழ்நிலை வந்துன்னா நெருப்பில் வந்து தூசி கூட எரிஞ்சு போயிடும். அவர் வந்து தற்கொலை பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு வராது. அப்போ முருகர் தோன்றி இப்போ இந்த காலத்துலலாம் முருகர் தோணுன்னா நம்ப மாட்டாங்க. அந்த காலத்தில் முருகர் தோன்றி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஐயர் உயர்ந்த ஜாதி அவரை வந்து நாங்கள் பேசுகிறோம் நீங்களாம் கேட்காதீங்க அப்படின்னா ஐயரை நம்ம ஆள் தானே, அவரை நம்ம இந்து தானே, நம்ம தமிழன் தானே, அவருக்கு நம்ம கேட்கக்கூடாது. குடும்பத்தோட நான் சொல்றது நீ யாரை விரும்புறியோ அவங்கெல்லாம் உனக்கு உங்க அப்பாவே ஒன்று சொல்றாங்களா என் பிள்ளை இல்லாம அப்படின்றாங்க. ஸோ அந்த சூழ்நிலைக்கு வந்து இருக்குல்ல. அதனால கடவுள் இருக்காரு. கடவுளை யாரையும் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க விலகி போயிடுங்க. உங்களை யார் கேட்க போறா? எனக்கு பிடிக்காது எங்க அம்மா, எனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்காது எங்க அம்மா பிடிக்காம இருக்கும். ஆனால் எனக்கு எங்க அம்மா பிடிக்கும். எங்க அம்மா குறை சொல்றது நீ. ஓகே சார், இப்போ வந்து ரஜினி சார் பற்றி சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்தது உலக நாயகன். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ அவரை வந்து நம்ம கேட்காம இருக்கவே முடியாது. ஸோ அவரை பற்றி உலகமே கேட்காம உலக நாயகன் அவருக்கு நிறைய படம். நான் டூப்பு பர்ஃபெக்டாக இருக்கும் டூப் போட்டிருக்கேன். அப்புறம் மகாராஷ்டிரங்கிற படத்தில் அவருக்கு மாஸ்டராகவும் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து 61 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து. ஒருத்தர் மனிதர் 61 வருஷமா சினிமாவில் இருக்கிறது அவராக தான் இருக்கும் உலகத்திலேயே. நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு மாபெரும் கலைஞர் எதுவாக இருந்தாலும் அதுவாக மாறிடுவார். கண்டிப்பாக அப்போ வந்து ஒரு குழந்தைனா குழந்தையாயிடுவார். ஒரு ஒரு லவ்னா அந்த அதாக மாறிடுவார். ஒரு தீவிரவாதினா தீவிரவாதியாக இருப்பார். அது மாதிரி அவர் மாதிரி ஒரு சகலகலனா அது ஒரு கேரக்டர். அப்படி ஒரு ஒரு பேசும் படம் நீ பார்த்தாக்க அந்த கேரக்டர். ஒரு எந்த படத்தை எடுத்தாலும் சரி அவரை வந்து அவர் நடிச்சதுக்கு தெரியாது, ஒரு கேரக்டர் தான் தெரியும். அந்த மாதிரி மிகப்பெரிய மகாக்கலன் அதான் உலக நாயகனே. கண்டிப்பாக படம் கொடுத்தாங்க நடிகை திலகத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு உலகத்திலே ஒரு நடிகர்னா அது வந்து நடிகர் ஒரு நம்ம கமல் கமல் சார் தான். அவர்கிட்ட பண்ணும்போது வந்து பொதுவாக எங்களுக்கு ஒரு பெரிய லக்கு என்னன்னா எல்லாருமே வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு தருவாங்க. நான் வந்து அவருக்கு மகாராசன் படம் பண்ணும்போது வந்து அவருக்கு காலில் இந்திரஜித்துங்கிற ஒரு படத்தில் பெரிய ஆக்சிடென்ட். அவர் நின்னாலே கால் பஸ்ன்னு வீங்கி போகிறோம். அந்த நேரத்தில் வந்து அந்த வந்து மோகன் ஸ்டுடியோ ஷூட்டிங் எடுக்கும்போது அவர் வந்து பெங்களூர் போகிறாரு. அவங்களும் ஒய்ஃபும் வராங்க. வரும்போது பெங்களூர் போகும்போது நான் சொன்னேன் சார் ஒரு 4 hours முடிச்சிடறேன் அப்படின்னா 4 hours எப்படி முடிப்பீங்கண்ணா? முடிச்சிடறேன் சார். நான் அப்போ தான் அவர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு ஃபைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி நேரத்தில் எடுத்துருப்பேன். அனுப்பிச்சிட்டேன் அவரை. அவர் இன்னும் வந்து தர மாஸ்டர் டேட்டுனாரு. ஆனால் ஃபைட் பார்த்துட்டு சொன்னார் இது 4 hours எடுத்த மாதிரி இல்லை ஒரு வாரம் எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டார். அந்த ஃபைட்டு எடுத்தோடனே என்கிட்ட கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாகி ரொம்ப அன்பாக காட்ட ஆரம்பித்தார். அது வரைக்கும் ஒரு ஸ்டண்ட் நடிகராக தான் பார்த்துட்டு இருந்தவர். அன்னைக்கு பார்த்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கிளைமேக்ஸ் ஃபைட் டைம்லலாம் அவருக்கு வந்து நடக்கவே முடியாது. ஓகே. நாங்கள் ஒரு ஊரில் கோயிலில் போய் எடுத்தோம். அப்புறம் பார்த்து குன்றத்தூரில் கோயிலில் எடுத்தோம். அப்போலாம் வந்து டைரக்டர் மட்டும் சொல்லுவார் மாஸ்டர் மிக்னா கூட வீங்கிறோம் பார்த்துங்க கமலுக்கு பார்த்துங்க அப்படின்னாரு. ஆனால் அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் ஏன்டா சொன்னார் மாஸ்டர் அதெல்லாம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னாரு. நானே பார்ப்பேன் அவர் கால் புஷ்ன்னு வீங்கிடும். அப்பா அதாவது அவ்வளோ ஃபைட் பண்ணார். இதே மாதிரி தான் மத்தியானம் சாப்பாடு எங்களுக்கு வந்து கம்பல்சரி அவர் சாப்பாடு தான் அவர் கொண்டு கொடுத்துருவாரு. அவ்வளோ இது இருக்கும் சாப்பிடுவோம். அவர் வந்து என்ன சொல்கிறது அறிவில் அவர் மாதிரி ஒருத்தர் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அறிவாளி. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல மனசும் அவருக்கு உண்டு. கோபப்படுவார். கோபப்படுவார்னா அவருக்கு பிடிக்கலன்னா அதை வந்து சில டைமில் நான் கூட சொல்லுவேன் சார் சில இது வந்து நம்ம புல் மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகிறோம் சில விஷயங்கள். கண்டிப்பாக சில விஷயங்களுக்கு இரும்பு தூண் மாதிரி நிற்கலாம். ஆனால் எல்லாருமே இரும்பு தூணாக நிற்பார் அவர். ஒரு விஷயம் மிகப்பெரிய கலைஞன் உணர்ச்சி வசப்படுவார். நடிகத்தில் இருக்க மாதிரி அவரும் நிறையா உணர்ச்சி வசப்படுவார்.
அதே மாதிரி ஃபீல் ரொம்ப இமோஷனல். ஆமாம், அதே மாதிரி இவரும் நிறையா உணர்ச்சி பேசுவார். ஆனால் டோட்டலாக பார்க்கும்போது குழந்தை படத்தில் தான் சிரிச்சிருப்பார், நேரில் யாரும் சிரிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி சிரிச்சு போட்டு ஒரு போஸ்ட் போட்டு விட்டேன், எல்லாம் கமெண்ட் போட்டதாங்க, பரவாயில்ல கமல் சார் இப்படி விழுந்தவங்க சிரிச்சிருக்காருன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், மாமனிதர் அவர். இன்னும் பல ஆண்டுகள் வந்து நல்லபடியாக இன்னைக்கு வரைக்கும் அந்த இளைஞனாக தான் இருக்காரு. ஆமாம் சார், அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து உடற்பயிற்சி நல்ல இது, எந்த இதுவும் இல்லாமல் நல்லா இருக்காரு. வாழ்த்துக்கள். அவர் கூட ஒர்க் பண்ணலாம், நானும் பெருமை அடைகிறேன். பெருமை கண்டிப்பாக நடிகை தலைவர்கள் இருந்தாலும் சரி, இவர் கூட இருந்தாலும் சரி, பெருமை. இப்போ ரஜினி சார் இருந்தாலும் சரி, உண்மையிலே பெருமையாக இருக்கு. ஏன்னா எங்கேயோ இருந்து வந்து உங்களெல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம், அவங்க மனசில் நம்ம இருக்க இருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக பெரிய விஷயம். ஆமாம், ஓகே சார். ஸோ நீங்கள் விஜய் பற்றி சொல்லிட்டீங்க, அவர் கூட ஒர்க் பண்ணது. ஸோ எங்களுக்கு இப்போ அடுத்தது தெரிய வேண்டியது தலை பற்றினாலே, அடுத்தது தலை. ஸோ தலை கூட ஒர்க் பண்ண அனுபவம், அவர்கிட்ட உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட். இல்லை, அவர்கிட்ட மறக்க முடியாத ஒரு விஷயம்னாக்கா, நான் வந்து ஒரு ஒரு ஃபைட்டு வந்து பண்ணும்போது ஒரு லாரி, அந்த லாரியில் போய் ஒரு கிக்கு ஒன்று அடிக்கிறோம். அது வந்து ஒரு கராட்டேவில் நல்ல தகஞ்ச ஆள் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போலாம் ரோப்பு கிடையாது. ஓகே, இப்போ தான் ரோப்பு, அப்போலாம் ரோப்பு கிடையாது. நான் வந்து அதை பண்ணி வச்சுருந்தேன். பண்ணி வச்சோடனே பகைவன் படம் பேர் அது, பண்ணிட்டோடனே பண்ணிவிட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி ஸ்டார்ட் பண்ண கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காரும்போது அவங்க மேக்கப் பண்ண பக்கத்து வந்தானே சாருக்கு இடுப்பு எலும்பு பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை. ஆமாம், பயன் கார்டு அடிக்க முடியாது அந்த கிக்கு. ஓ சரி சரி, மாற்றுப்பா அந்த கிக்கு வேணாங்கப்பா. அவர் வந்தார், என்னம்மா சார் என்ன சொல்கிறான் அப்படின்னாரு. இல்லை சார் ஃபைனல் கார்டில் அதெல்லாம் இருக்க கொடுங்க, இது அடிக்க முடியுமா, நான் அடிச்சிருவேன் அப்படின்றாரு. ஃபைனல் கார்டுனா நமக்கு தெரியும், ஃபைனல் கார்டு வேணாம் சார் அப்படின்னா. இல்லை நான் பண்ணுவேன் அப்படின்னாரு. பிரம்மாதமாக பண்ணார். அதான் அந்த சின்சியாரிட்டி இருக்கியா, கண்டிப்பாக. இப்போ நம்மெல்லாம் கூட இடுப்பு வலினா ஐயோ அம்மா அப்படின்ற, உண்மைதான் சார், உண்மைதான். அது வந்து அதை தன்னோட தைரியத்தில் அது ஒன்றும் இல்லைன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறாரு. கண்டிப்பாக யாருக்கும் ஃபைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணலாம் இப்படி தான் போவாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை அப்படி போகிறாரு. அவரோட முயற்சி உண்மையிலே பாராட்டப்படணும். எனக்கு என்னமோ அவர் பார்த்து பேசுறதே பெருசாக இருக்கு. அதெல்லாம் இல்லாம இருக்கணும். இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாம் எந்த நேரத்திலயும் பாக்கலாம். சோ அவைலபிள், எப்பவுமே அவைலபிளா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்க. அவர் மக்களும் அதை நினைக்கிறாங்க, நான் மட்டும் நினைக்கல, மக்களே சொல்றாங்க என்ன சார் பார்க்கவே முடியல சார் அப்படின்றாங்க. ஏதோ ஏர்போர்ட் போனா டிவில காமிக்கிறாங்க, நம்மளாம் பார்க்க முடியல, அவர் மேல வெறித்தனமா இருக்கிற ரசிகர்கள் கூட பார்க்க முடியலன்றாங்க. ஸோ அதெல்லாம் எல்லா நடிகருக்கும் நான் சொல்றேன். இது வந்து ஒன்லி அஜித் சாருக்கு மட்டும் சொல்ல, எல்லாருக்கும் சொல்லப்போ மக்களுக்கு. ஜெய்சங்கர் நீங்கள் கேட்காம விட்டீங்க, நான் சொல்கிறேன். நான் வந்து அவரை வந்து ஒரு படம் ஷூட்டிங் குன்றத்தூரில் நான் இருந்தேன், எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கும்போது ஒரு படம் ஷூட்டிங் வந்தார். அநேகமாக அது வந்து ஜம்பு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். அந்த படத்தில் ஃபைட் கம்போஸ்மா, இப்போ நான் ஸ்டண்டில் கிடையாது. இப்போ நான் வந்து சும்மா நான் காலை அப்படி தூக்கி அப்படி நிறுத்துறேன். அவர் பார்த்துட்டாரு, பார்த்துட்டேன் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா கராட்டே அப்படின்னா. ஓ அப்படியா, என்ன அடிப்பான கிக்ஸ் அடிச்சு புக்குன்னு அவர் கொஞ்சம் வரன்ட்டார். அவர் ஆக்ஷன் ஹீரோல, இப்போ என்னை கூப்பிட்டு சொன்னார், நானே பெரிய ஆக்ஷன் ஹீரோ, எனக்கு தெரியாது சண்டே இல்லை. ஆனால் இந்த மாதிரி கிக்லாம் நான் பார்க்கல, ஏதோ இங்கிலீஷ் படத்தில் பார்ப்போங்களோ இந்த மாதிரி பார்க்கல அப்படின்னாரு. இல்லை சார் நான் வந்து சிலம்பத்தெல்லாம் கல் தூக்கி விட்டா உள்ளே விடாது, உள்ளே விடாது, அந்த மாதிரி வேகமாக பண்ணுவேன் அவர் சொன்னோடனே சொல்லிட்டு அப்படியே ஷூட்டிங் பார்த்துக்கிட்டே இருக்கும். சின்ன பிள்ளை தானே ஷூட்டிங் பார்த்துட்டு இருக்கும்போது ஷூட்டிங் முடிஞ்சு பேக்கப் ஆனோடனே என்ன தேடுறாரு அப்படி, நான் அப்படி நின்றுட்டு இருக்கேன் போ அப்படின்னாரு. எங்கே வீட்டுனார் குண்டு தூரினேன், வண்டியில் ஏறினார், ஃபியட் கார் ஒயிட் வச்சுருந்தார். என்னடா அது வண்டியில் கடத்த போகிறாரா, இல்லை நான் போயிடுறேன், எதில் வந்து நடந்தான் வந்தேன் நான். ஆனால் எனக்கு ஒன்றத்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே மலை கோயிலுக்கு போகணும்னு நடக்குனா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தான் போவோம். அப்போலாம் இந்த மாதிரிலாம் ஆட்டோவோ காரோ பஸ்ஸோ கிடையாது, கிடையாது. ஓகே, இல்லை வா உட்காந்து சொல்லி எங்கள் அண்ணன் கடை முன்னாடி கொண்டு போய் இறக்கி விட்டார். எங்கள் அண்ணனுக்குலாம் புரியுது, வா ஜெய்சங்கர் கொண்டு இறக்கி விட்றாரு. ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, மக்கள் கலைஞர் அவர் வந்து அவ்வளோ தொண்டு பண்ணார், உண்மையிலே ஒரு மறக்க முடியாத கண்டிப்பாக நடிகர் ஜெய்சங்கர் சார். இப்போ நீ அதை நீங்கள் கேட்கலன்னா கூட எனக்கு அதை சொல்ல வச்சு. ஏன் சொல்லணும்னா, இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த நேரத்தில் வேணாலும் பார்க்கலாம், கண்டிப்பாக. இப்போ வந்து நடிகர் தலைவர் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம், ஜெய்சங்கர் போகலாம், ரவிச்சங்கர் சார் போகலாம், எல்லாரையுமே பார்க்கலாம். சில பேர் பார்க்க முடியல. இந்த கொரோனா காலத்தில் நான் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு 10,000 பேருக்கு மேலே நான் உதவி பண்ணியிருக்கேன். அரிசியாக இருக்கட்டும், புளியாக இருக்கட்டும், எண்ணெய் என்னெல்லாம் என்னால் மெடிக்கலாக இருக்கட்டும் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நடிகர்கள் வந்து மக்கள் கொடுக்குற பணத்தை ஒரு ஏரியாவை, ஒரு மாவட்டத்தை, அடா ஒரு தெருவை தத்தெடுத்துக்கலாமே, கண்டிப்பா. இது வந்து நான் உங்க டிவி மூலமா உங்களுக்கு வேண்டுகோளை விடுக்கிறேன், கண்டிப்பா. கட்டளை இடல, வேண்டுகோள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம், ஏன் பேசுறோம், கொடுத்து கொடுத்த சிவந்த கரங்கள் அதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதான் வாழ்க்கையில நமக்கு ஒரு வீடு வேணும், கண்டிப்பா, ஒரு கார் வேணும், கொஞ்சம் இடம் வேணும், பேங்க் அக்கௌண்ட் வேணும்,
மிச்சம் எல்லாமே மக்களுக்கு கொடுக்கும். மக்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக. என்னோட எண்ணம் கண்டிப்பாக சார், ரொம்ப உயரிய எண்ணம் இது. அண்டு இன்னொன்று, நானே வந்து இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இந்த கொரோனா காலத்தில் உங்களுடைய சேவைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுடைய சக்திக்கு என்னளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஆரம்பித்ததுலேருந்தே வந்துட்டு நீங்கள் வந்து அரிசி கொடுக்கறதுலேருந்து, உணவு என்னென்ன தேவையோ அது கொடுக்கறதுலேருந்து, மெடிக்கல் என்னென்ன நெசசிட்டியோ அதையும் கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த காலத்துக்கு தேவைப்படுற க்ளவுஸ், மாஸ்க், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து நாங்க ஆஃப் கோர்ஸ் இங்க தண்டோரா டைம்ஸ் சார்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி நாங்க தெரிவிக்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரியான சேவைகள் வந்துட்டு கண்டிப்பா வந்து செய்ய முடியவங்கனால மட்டும்தான் செய்ய முடியும், செய்ய முடியாதவங்கனால வந்து அதுவும் உண்மைதான் சார். கண்டிப்பா புரட்சிதலை சொல்வாரு, தங்கம் கொடுக்கணும்னு நினைச்சா எடுத்து கொடுத்துடணும், வச்சுக்கிட்டு அப்புறம் கொடுக்கலாம் முடியாது, மனசு வராது, அது கொடுக்கணும் பாரு. அதுதான் வழி கண்டிப்பாக. அதான் அதை ஒரு சொல்லுவாங்க மகாபாரத்தில், கர்ணன் வந்து கொடையாளியா இல்லை தர்மர் கொடையாளியான்னு கேட்டவொன்னே கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் வந்து தர்மர்கிட்ட கேட்டிருக்காரு, யார் ரெண்டு பேரில் கொடையாளி அப்படின்னோடனே தர்மர் அவர் தானே சொல்வார் அப்படின்ட்டு இருக்கும்போது, இல்லை வந்து கர்ணன் தான் கொடையாளி என்ன அப்படின்னோடனே, அப்போ ஒரு ஒரு நான் ஒரு இது தரேன், அது வந்து மக்களுக்கு எப்படி சப்ளை பண்ணுறாங்க, ஒரு பெரிய மலை தங்கம், ஒரு மலையே தங்கம் ஆகிட்டாரு நீ கொடு அப்படின்னு. உடனே தர்மர் வந்து என்ன பண்ணார், எல்லாத்தையும் வர சொல்லி இவர் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு, தங்க மலையை பிச்சு பிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும். சரி நீ கொடுத்து முடிச்சாயா, சரி ஓகே கர்ணன் பாரு அப்படின்னு கர்ணன் கொடுக்குறாரு ஒரே மலையை. அவர் கர்ணன் என்ன பண்ணார், கூப்பிட்டு வந்து அந்த மலையை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இவர் போயிட்டார். இந்த மலையை எல்லாரும் கொடுத்து போயிட்டாரு, பிச்சு பிச்சு கொடுக்கல கொடுத்துட்டாரு. ஓகே நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஆமா நீங்களே எடுத்துங்க இந்த மலையை, தங்க மலையன்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. கொடையாளி தான் ரெண்டு பேருமே, அதில் பெரிய கொடையாளி கர்ணன் அப்படின்னு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கர்ணன் மாதிரி இருக்கோம், கர்ணன் மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து கொடுக்கறதுல வந்து எல்லாருக்கும் அந்த இன்பம் வரணும். கண்டிப்பாக கொடுக்கறதுல ஒரு இன்பம் இருக்கு இல்லையா, ஆத்ம திருப்தி. நீங்கள் பாருங்கள், 84 லட்சம் பிறவி நம்ம பிறந்திருக்கோம், 84 லட்சம் பிறவியில் இப்போ மனித பிறவி. கண்டிப்பாக இந்த பிறவி நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து வேற ஒரு பிறவி, இல்லைன்னா திருப்பி புழுவாக தான் பிறக்கணும். கண்டிப்பாக புரியுது. ஸோ அது வந்து நம்ம மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுறோமோ, உங்களால் மாடுக்கு நல்லது பண்ணாலும் சரி, பூனைக்கு நல்லது பண்ணாலும் சரி, எலிக்கு நல்லது பண்ணாலும் சரி, பாம்புக்கு நல்லது பண்ணாலும் சரி, ஏதாவது உயிரினத்துக்கு கஷ்டப்படும் போது நம்ம முதல் நாளாக நிற்கிறோம். இப்போ கஜா புயல் வந்துச்சு, சாப்பிட்டுக்கிட்ட போது டிவி பார்க்குறேன், பொம்பளைங்களாம் அழுகுறாங்க, சாப்பாடு இல்லையா, ட்ரெஸ் இல்லையான்றாங்க. அப்போ முடிவு பண்ணேன், டக்குனி போய் அடுத்த நாள் காலையில் எங்கள் எனக்கு தெரிஞ்ச கடைகள் எல்லாம் இப்போ கையேந்தினேன், எனக்கு வந்து கொடுங்க மாதிரி கஜா புயலுக்கு போகிறேன்ட்டு. அப்புறம் எங்கள் கில்டு சார்பாகவும் கொஞ்சம் அரிசி அதெல்லாம் வாங்கிட்டேன். எடுத்தால் 3 லோடு பெரிய லோடு மாதிரி 47 கிராமத்துக்கு இரவு நைட்டு கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. கொடுத்த நான் வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, ராஜா எம்ஜிஆர்கிட்ட இருந்தியாமா ராஜா, அதுதான் ராஜா நீ கொடுக்குறான் அப்படின்றாங்க. எம்ஜிஆர்கிட்ட இருந்தே கொடுக்குறான்றாங்க. இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு நான் எதனா கொடுக்கணும், அடா சாப்பிட்றதுலே பாதி இருந்தால் சாப்பிடு, ஒரு வாய் நீ ஊட்டிக்க நான் ஒரு அப்படி தான் சாப்பிடணும். அதுதான் மனித தன்மைனு எல்லா சாஸ்திரமும் சொல்லுது. எல்லா கரட சாஸ்திரம், கரட புராணம்னு ஒன்று இருக்குது, அதை படித்து பார்த்தீங்கன்னா ஆணி போடுவீங்க. கொடுக்கறதுலாம் இன்பம், கொடுக்கணும் எல்லோரும். ஸோ நிறைய சாஸ்திரம் சம்பிரதாயம் பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறீங்க, நிறைய பிறவிகள் பற்றியெல்லாம் பேசுகிறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனை இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து புலப்படுது. அந்த வகையில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இஷ்யூ ஒன்று போச்சு, உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கந்த சஷ்டி கவசத்தை பற்றினா ஒரு பெரிய ஒரு விவகாரம் வந்து ஒன்று போச்சு இல்லைங்களா. ஸோ நீங்கள் இப்போ இதை பற்றி பேசினதுனால நான் இதை எடுக்கிறேன். ஸோ இல்லைன்னா வந்து டெஃபினெட்லி நான் இதை பற்றி முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேச ஊதி இருக்க மாட்டேன். ஸோ இப்போ நீங்கள் எடுத்ததுனால நான் வந்து கேட்குறேன், நீங்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனல் பண்ண அந்த ஒரு விஷயத்தை, அந்த கருத்துக்களை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இப்போ நான் வந்து யோகாசனம் பண்ணுறேன். யோகாசனத்தில் சாந்தி ஆசனம்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன அப்படின்னாக்க, உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் நம்ம உறுப்புகளை நம்மளே நினச்சி இது சரியாகணும், உடம்பு நல்லாகணும்னு நினைக்கிறது தான் சாந்தியாசனம். அதுக்கப்புறம் ஓம் சாந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதே மாதிரி வந்து தேவராய சுவாமிகள்னு ஒரு சுவாமிகளுக்கு உடம்பு சரியில்லை, அவர் வந்து தற்கொலை பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. அப்போ முருகர் தோன்றி, இப்போ இந்த காலத்துலலாம் முருகர் தோன்றினா நம்ப மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அந்த காலத்தில் முருகர் தோன்றி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ என் கோயிலுக்கு வா, சன்னதிக்கு வா அப்படின்னு சொல்லி சன்னதியில் வந்து பார்த்தாக்க அங்கே உள்ளவன் இருக்கிறத தலையில் கட்டி, நெஞ்சில் கட்டி, அந்த கட்டி இந்த கட்டி, நோய் நரம்பு நோய் எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்க போது இவர் பாடுறாரு, அவர் பாடி 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 முடியும்போது அங்கேருந்து அத்தனை பேரும் சுகம் அடைகிறாங்க.
ஸோ அந்த பாட்டை தான் கந்த சஷ்டி கவசம்ன்றதுக்கு நம்ம வந்து உலகம் முழுவதும் வச்சுருக்காங்க. உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜை பார்க்குறவங்களும் மொழி தெரியாட்டியும் அது கேட்டாலே ஒரு புத்துணர்வு கிடைக்கும். தமிழ் வார்த்தைகள் வந்து அவ்வளோ சக்தி உள்ள வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை போட்டு அவங்க பாடியிருக்காங்க. அதை வந்து சில வேலை இல்லாதவங்க உண்மையிலே அவங்களுக்கு வேலை இருக்காது. இப்போ உங்களுக்கு வேலை இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, அவருக்கு வேலை இருக்கு, வேலை இருக்கவங்க நம்ம எதுவுமே வேற எதுவும் சொல்ல முடியாது. நம்ம வேலையை தான் நம்ம பார்ப்போம். அது அவமானமா, அது அருவறுப்பு வகையில சிந்தனை பண்ணி கண்டிப்பா கேவலமான ஒரு விஷயம். நீங்க சுனாமின்னு ஒண்ணு வச்சு எல்லா இடத்தையும் அடிச்சிச்சு. திருச்செந்தூர் வந்து பள்ளத்துல இருக்கு, கடல் மேல இருக்கு கண்டிப்பா. ஆமா, ஆனா வந்து தண்ணி பின்னாடி போச்சு திருச்செந்தூர்ல. எந்த சக்தி உள்ள முருகர் கண்டிப்பா. அந்த சொன்னா குடும்பத்தோடு அழிஞ்சிருவீங்க. குடும்பத்தோட நான் சொல்றது, நீ யாரை விரும்புறியோ அவங்கெல்லாம் உனக்கு உங்க அப்பாவே ஒன்று சொல்றாங்களே என் புள்ள இல்லாம அப்படின்றாங்க. ஸோ அந்த சூழ்நிலைக்கு வந்து இருக்குல்ல. அதனால கடவுள் இருக்காரு, கடவுளை யாரையும் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க விலகி போயிடுங்க. உங்களை யார் கேட்க போறா? எனக்கு பிடிக்காது எங்க அம்மா, எனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிக்காது எங்க அம்மா பிடிக்காம இருக்கும், ஆனால் எனக்கு எங்க அம்மா பிடிக்கும். எங்க அம்மா குறை சொல்றது நீ யாரு? கரெக்ட். நீ ஒன்னும் குறை சொல்லிக்க, ஐயோ நான் இப்படி பிறந்துட்டேன் விளங்காம போவேன் நீ சொல்லிக்க. ஆனால் நாங்க நல்லா இருக்கணும், எங்க மக்கள் நல்லா இருக்கணும். அதில் தயவு செஞ்சு ஏதோ வந்து முன்னாடிலாம் வந்து செருப்பு மாலை போட்டிங்க, அந்த மாலை போட்டிங்க, இந்த மாலை போட்டிங்க போதெல்லாம் அப்போ கரண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்த டைம், கரண்ட் கம்பியை பிடிச்சிங்க, இப்போ சுவிட்சு வந்து பவர்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வச்சிங்கன்னா கருகிடுவீங்க அந்த கூட்டத்துக்கு, அந்த கருகி போயிடுவீங்க. அதுலேயே ரொம்ப நல்லவங்க இருக்காங்க, என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க, ஆனால் எங்களுக்குலாம் தெரியாதவங்க பேசிட்டாங்க, பேசாம தூக்கி போடுங்கயா கண்டிப்பாக. நம்ம என்ன சொல்கிறோம் சார், என்னங்க ஒரு தெய்வம்ங்கிறது என்ன? இப்போ நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், 50 அங்கலம் இது இல்லாமல் எவனால் வாழ படிப்பான்? முடியாது, கண்டிப்பாக முடியாது. அதை கடவுள் கொடுக்குறாரு, இல்லை நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சக்தி கொடுக்குது, அந்த சக்தியை நாங்கள் வணங்குறோம். நீ ஏன் எங்களையும் இது பண்ணுறோம்? கரெக்ட், அதுதான். அதனால் அது இனிமேல் இப்போ நம்ம கூட நீங்கள் கேட்டதுக்காக சொன்னேன், இனிமேல் அது மாதிரி ஒரு கூட்டம் சொன்னோம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா எல்லா இந்துக்களும், நிறைய பேர் கட்சிக்காரங்க இப்போ கூட சொல்கிறாங்க இந்துக்கள்னு ஒரு மதமே இல்லை. அது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசம் மட்டும் வந்து அந்த டார்கெட்டு, ஏன்னா பெரும்பான்மையாக இருக்கும், யாரும் கேட்கறது இல்லை, சரி நம்ம தான் உற்றும் போகிறோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லாரும் வந்து சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் ஒருத்தன் சொல்லிட்டான், டே நான் வந்து சங்கீதாண்டா வருவேன்டா வாடா அப்படின்றான். ஏன்னா இப்போ வந்து இன்றைக்கி வாட்ஸ்அப்புங்கிற ஒரு பெரிய சக்தி எல்லாருக்கிட்டே இருக்குது, அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ உணர்வு தூண்டுது. அப்போலாம் வந்து செருப்பு மேலே போட்டாங்கன்னு ஏதோ பேப்பரில் துண்டு பேச்சு போட்டாங்க அப்படின்னு தெரியாது. இப்போ நேருக்கு நேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா, கொதிப்பு கொதிக்கிறாங்க கண்டிப்பா. அதனால இன்னைக்கு வந்து ஒருவேளை அவன் சொன்னது வரைக்கும் ஒரு வகையில் நல்லது, இன்னைக்கு எல்லாருமே வீட்லயும் கந்தசஷ்டி போடுது. ஆமா உண்மைதான் சார், முன்ன விட இப்போ எல்லாரும் வந்து கந்தசஷ்டி 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 அப்படின்னு எல்லாருமே பாடுறாங்க, எல்லாருமே வீட்டுல போடுறாங்க, போட்டு கேட்கறாங்க. முன்னாடி அவங்களுக்கு தெரியாது, இப்போ பாட்டுன்னு கேட்பாங்க. ஆனா இப்போ உள்ளங்கலந்து உச்சந்தல வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணுங்கிறாக்க எழுதின ஒரு பாட்டு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா. சோ அந்த பாட்டு வந்து இவர் நல்லதாங்க அதை சொல்லியிருக்காரு, ஆனா அவருக்கு அது கெடுதல் ஆகி போச்சு கண்டிப்பா. ஆமா, அவருக்கு அது தப்பா போய் அதான் அவருக்கு கெடுதலா போச்சு, முடிஞ்சிருச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையே வந்து இனிமேல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வர முடியாது. அதாவது வந்து ஐயர் உயர்ந்த ஜாதி, அவரை வந்து நாங்கள் பேசுகிறோம் நீங்களாம் கேட்காதீங்க அப்படின்னா, ஐயரை நம்ம ஆள் தானே, அவரை நம்ம இந்து தானே, நம்ம தமிழன் தானே, ஏன் அவருக்கு நம்ம கேட்கக்கூடாது? ஏய் ஒரு பாகிஸ்தான்காரன் கூட வந்து அதை வந்து விரும்பி அவங்க ஊரில் பாட்டு போடுறாங்க, ஒரு அமெரிக்காவில் ஜனாதிபதி மாளிகையில் அந்த பாட்டு போடுறாங்க, எங்களுக்கு நாங்கள் போடுறோம், உனக்கு என்ன? கரெக்ட் போ, அவ்வளோதான் என்னோடது. இனிமேல் தயவு செஞ்சு யாரும் இந்து மதத்தை பற்றி இழிவாகவோ தரக்குறைவாக பேசுனா நாங்களும் வந்து அதுக்குன்னு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ, நாங்கள் நெருப்பு கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டம் உருவாக வேண்டிய சூழ்நிலை வந்துன்னா, நெருப்பில் வந்து தூசி கூட எரிஞ்சு போயிடும், தூசி கூட காணாமல் போயிடும். அதான் சொல்லுவாங்க என்ன சொல்கிறது, நீ நெருப்பை கொளிச்சிட்டு பெட்ரோல் ஊற்றினா என்ன ஆகும், எல்லாமே காணாமல் போயிடும். அது மாதிரி நாங்கள் பெட்ரோல் பவர்ஃபுல் பெட்ரோலு பவர்ஃபுல் கரண்ட் கம்பி, அதனால தொட வேண்டாம், ஆஃப் பண்ணியிருக்கும்போது இவ்வளோ நாள் தொட்டு விளையாண்டிகிட்டு இருந்தீங்க, இப்போ போட்டு வச்சுட்டோம், ஜாக்கிரதையாக இருங்க. கரெக்ட் தான் சார், உண்மை உண்மையாக சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா பீரியடில் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் சினிமா செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனைகளுக்கு வந்து அதிகமாக வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு பெருசாக யாருமே வந்து குரல் கொடுத்த மாதிரி தெரியல. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே, அதாவது ஒரு சின்ன கேரக்டரில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்லேருந்து இன்றைக்கி வந்து பெரிய நல்ல பரிச்சயமான முகம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு வந்து இன்றைக்கான அவங்களுடைய சொந்த கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க.
இதுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து அரசியல் ஆதாயம் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல உண்மையிலேயே சமூக அக்கறை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தோன்றி இதை பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இந்த கொரோனா டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா இதை வந்து பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ நான் கூட சொல்றேன், நான் அரசியல் ஆதாயத்துக்காகவோ வேற எதுக்காக நான் பண்ணல. கண்டிப்பா வந்து ஒரு 10,000 பேருக்கு குறைஞ்சது நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன். அமெரிக்காவில இருந்து எனக்கு நான் ஹெல்ப் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்காவில இருந்து என்ன பேட்டி எடுக்கிறாங்க, இவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணிருக்கேன், அவங்க என்னோட போட்டோலாம் அவங்க எனக்கு காமிக்கிறாங்க. இது வந்து அமெரிக்காவில் தெரியணையோ இல்லை வந்து நாளைக்கு சிஎம் கூப்பிட்டு பாராட்டுறாருனோ அதுக்காகலாம் நம்ம பண்ணல. மனசு என்ன ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து கலங்குது, என்னடா சாப்பிடாம இருக்காங்களே பட்டினியா இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹெல்ப் பண்றோம். அதே மாதிரி முன்னாடி பிஸியா ஷூட்டிங்ல போயிட்டு இருந்திருப்பாங்க, சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி பிஸியா இருப்பாங்க, அந்த தொழில இருப்பாங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு டைம் இருக்கு. புக் அந்த டிவியில பார்க்கும்போது என்னென்ன கஷ்டம்னா தன்னால முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுதான். ஆனா பெரிய ஆளுங்க பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 100 ரூபா வாங்குவாங்களா டெய்லி சம்பளம், அது 50 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதே மாதிரி எல்லாரும் பண்ணாங்க, கொஞ்சம் நல்லா நல்லா இருக்குங்க. எனக்கு ஒரு சில கருப்பு பணம் நிறைய வச்சிருக்காங்க, என்னையா பண்ணுவீங்க? கரெக்ட், ஒருவேளை உலகம் அழிஞ்சு போச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். இல்லையே லெபனான் நாடு தானே, அந்த இது வெடிச்சிச்சு, மக்கள் அப்படியே காணாமல் போயிட்டாங்க, வீடு பில்டிங்லாம் இடிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு. இயற்கை வந்து எப்போ வேணாலும் நீ வந்து இயற்கையை நீ வந்து சீண்டிக்கிட்டே இருக்கும்போது இயற்கை என்னைக்கு வேணாலும் கண்டிப்பாக நான் அப்பவுமே சொன்ன மாதிரி பஞ்சபூதங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, பஞ்சபூதம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. யாருமே நான் பெரிய ஆளுலாம் ஒன்றும் பண்ணுவேன், வாய்ப்பே பண்ண முடியாது. அந்த பஞ்சபூதங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கதான் பஞ்சபூதம் தான், உங்கள் உடம்புல இருக்க நீர் நிலம் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அதெல்லாம் மாதிரி மனுஷன் பிறந்ததே அடுத்தவனுக்கு உதவி பண்ணுறது தான். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு இதில் பார்த்தேன், ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், ஒரு குரங்கு வந்து ஒரு மரத்துக்குள்ள போய் சொருகிருக்கு, அதை ஒரு நாயை வந்து கவ்வி எடுத்து வெளியே விடுது. ஒரு நாயும் ஐந்தறிவு தான், அதை வந்து காப்பாற்றணும் ஒரு உரிமை இருக்கு இல்லையா. அதே மாதிரி இன்னொரு பார்த்தீங்கன்னா, ஒரு மான் வந்து தண்ணிக்குள்ளே நீந்தி போகும்போது ஒரு முதலை பிடிக்கும் போது அது நீர் யானை வந்து முதலையை தள்ளி விடுது. எவ்வளோ இருக்கு பாருங்க, சுயநலம் இல்லாமல் கண்டிப்பாக இவங்க தான் அடுத்த வாட்டி மனித பறவையாக பிறப்பாங்க. நாளைக்கு அரசு ஆள்றது கூட அந்த பறவைகள் இருக்கும், அது மாதிரி உதவி பண்ணுங்க. உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க, உன் குடும்பம் நல்லா இருக்கியா. இன்னைக்கு 7 தலைமுறைக்கு வாழ்ந்தவனும் 7 தலைமுறை கெட்டவனும் இல்லை, இதுதான் வாழ்க்கை. நீ கோடி கோடியா சேர்த்து வச்சா கூட ஒன்றும் கூட வராது, நாளைக்கு உன் பிள்ளையே அதை வந்து செலவு பண்ணுவான், இல்லை யாரோ அள்ளிட்டு போயிடுவாங்க உன் பிள்ளைக்கே தெரியாமல், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அவங்க சின்ன சின்ன நடிகர்கள்லாம் குரல் கொடுக்குறாங்கன்னா மக்களுக்கு ஏதாவது போய் சேரணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறவங்க பிரசாத் லாபுக்கிட்ட டெய்லி 200 பேர் சாப்பாடு போடுறாரு. ஓ சூப்பர், டெய்லி 200 பேர் சாப்பாடு போடுறாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. அவரு வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்ச அவரு சம்பாச்சாரங்கெல்லாம் தெரியாது, சினிமாவில் சொந்த பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு, இது வரையும் வெளியவே தெரியல. நான் நேரில் பார்த்து காடி வேணும் என்னங்க அப்படின்னா, ஆனால் எதனா இருக்க சாப்பாடு கொடுக்கணுங்கிறாரு. அப்போ இருக்கப்பட்டவங்க எவ்வளோ கொடுக்கணும், நான் என்ன சொல்கிறேன், இருக்கப்பட்டவங்க எல்லாருமே ஒரு தெருவை தத்தெடுங்கிறேன். கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு, நீங்கள் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே செய்ய வேண்டாம், உண்மையிலே இல்லாமல் இருக்கும்ல அவங்களுக்கு உங்கள் ரசிகர்களை விடுங்க. என்னப்பா இல்லாமல் இன்றைக்கி சூர்யா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, சூர்யா உண்மையிலே அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு படிக்காதவங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இன்றைக்கி ஜோதிகா மேடம் வந்து என்ன தான் இருந்தால் கூட இன்றைக்கி வந்து ராஜராஜ சோழன் போகணும் நமக்கெல்லாம் கோவம் வந்தால் கூட இன்றைக்கி வந்து ஒரு 25 லட்சம் ரூபா கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து புத்துணர்வு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவங்க பண்ணும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், எல்லாரும் பண்ணால் மக்கள் ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், அவ்வளோதான், எல்லா மக்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், அதனால் நல்லது பண்ணுங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் இவங்க சினிமா செலிபிரிட்டிஸ் இதெல்லாம் இருந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அண்ட் தமிழ் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழை வளர்க்குறோம், தமிழை வந்து நம்ம நாங்கள் வந்து தமிழை வந்து அழிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லாங்குவேஜை தாண்டி வேறு எந்த லாங்குவேஜுமே வந்து நம்ம ஊருக்குள்ளே வரவும் விடுறது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழ் ஆர்வலர், உங்களுக்கு வந்து தமிழ் அப்படிங்கிறது எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக என்ன மாதிரியான முயற்சிகள் வந்து இப்போ போயிட்டுருக்கு, என்ன பண்ணுனா வந்து வளரும் ஆக்சுவலி, ஸோ அதுக்கான முயற்சி அந்த வழியில் தான் நம்ம போகிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த வழியில் போகலானா, ஆனால் தமிழ் உலகத்தில் மூத்த மொழி, கண்டிப்பாக முதன் மொழி, அந்த மொழியில் இருக்க வார்த்தைகள் வேறு எந்த மொழியிலையும் கிடையாது. கண்டிப்பாக நம்ம மொழியை அழித்தது வந்து வெள்ளக்காரன் வந்து நம்மளை அங்கே ஆட்சி பண்ணும்போது நம்மக்கிட்ட இருந்த மொழியோட வேகம், அந்த மந்திரங்கள், அப்புறம் வந்து அந்த வர்மக்கலை, இந்த இதெல்லாம் நம்ம புக்கெல்லாம் எடுத்து போய் எரிச்சிட்டோம். ஒரு சிலர் நம்ம சிலம்பம் சத்தவங்க கூட அது வந்து போர் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணக்கூடாதுட்டான். கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே நம்ம அடிமையாக இருந்து அதை எல்லாமே விட்டுட்டு இப்போ வந்து அதை திருப்பி நம்ம தமிழை எடுத்துகிட்டு வரோம். அதே சமயம் நம்ம வந்து இப்போ நம்ம இந்தியாங்கிறது ஒரு கூட்டு நாடு, கூட்டு நாட்டில் வந்து தமிழ்நாடுன்னு தமிழ்நாடுக்கு பேர் வச்சுருக்கோம், எதுக்கு வச்சுருக்கோம், தமிழர்கள், கர்நாடகா பேர் வச்சுருக்கோம், கர்நாடகா, ஆந்திரான்னு பேர் வச்சுருக்கோம்.
கேரளா மலையாளம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அந்தந்த ஸ்டேட்டில் இப்போ நான் எனக்கு என் பையனா, என் பையனுக்கு வந்து நான் சாப்பாடு போட்டு அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னோடய கடமை. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டை வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா, வெளி ஸ்டேட் வடநாட்டிலேருந்து வந்து ரயில்வேயில் அவங்க தான் வேலைக்கு இருக்கிறாங்க. அவங்க வடநாட்டிலேருந்து வந்திருக்கவங்க தான் வந்து பேங்கில் இருக்காங்க, வடநாட்டில் இருக்கவங்க தான் ஏர்போர்ட்டில் இருக்காங்க, வடநாட்டில் இருக்கவங்க தான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காங்க. அப்போது தமிழன் கிட்டேருந்து வாங்குகிற பணம், தமிழன் வந்து சம்பாதிக்கிற கொடுக்குற பணம், அப்போ தமிழனுக்கு வேலை கிடையாதா? தமிழன் என்ன பண்ணுவான்? கரெக்ட். அப்போ தமிழ்நாட்டில் தமிழனுக்குன்னு ஒரு இருக்குல்ல, அவன் ஸ்டேட் அதாவது பிரிக்கும் போது என்ன சொன்னாங்க, இது தமிழ்நாடு இது கேரளா அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் முதல்ல தமிழன் வேலை கிடையாது, அதுக்கப்புறம் நீங்கள் கேரளாக்காரங்க இங்கே ஆள் பத்திரம் நீங்கள் கேரளாக்காரங்க வச்சு கொடுத்துக்கலாம். ஆனால் தமிழனுக்கே வேலை இல்லையா? இன்னைக்கு பார்த்தா உயர் அதிகாரிகள் வந்து தமிழில் இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து உயர் ஜட்ஜாக இருக்கட்டும், இல்லை வந்து யாராக இருக்கட்டும், உயர் அதிகாரிகள் வந்து தமிழர்கள் கிடையாது. ஏன்னா எங்கள் இதை நான் எப்படி போய் சொல்ல முடியும்? எனக்கு தமிழை தவிர வேறு லாங்குவேஜ் தெரியாது, நான் அதுக்காக நம்ம ஹிந்தி கற்றுக்க முடியுமா? இப்போ கற்றுக்க முடியாது இல்லை, ஹிந்தி நான் ஒன்று வேணாம்னு சொல்ல. இப்போ இங்கிலீஷை விட ஹிந்தி எங்களுக்கு ஓகே தான், ஏன்னா ஆங்கிலம் வந்து வேற்று மொழிக்காரன், ஆனால் ஹிந்தி வந்து எங்கள் ஊர்லேயே நம்ம நாட்டிலேயே நம்ம நாட்டு மொழி, அதை கற்றுக்கிற எங்களுக்கு தமிழ். ஆனால் தமிழை அழிச்சிட்டு ஹிந்தியை கொண்டு வரவங்க போது வருத்தமாக இருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு வர்மக்கலை, இன்றைக்கி வந்து கொரோனாங்கிற ஒரு நோய்க்கு உலகமுள்ளா மருந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழன் மட்டும் மருந்து இருக்குது. இன்னைக்கு வீரபாபுங்கிற அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட 4000 பேர் சொன்னாங்க, 4000 பேரும் சுத்தமாக்கி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஒரு பைசா செலவு இல்லாமல் அவர் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இப்போ என்கிட்ட வந்து எனக்கு ஒரு 35 பேர் என்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கேட்கும்போது நான் சில மருந்துகள் சொன்னேன், 35 பேருக்கும் கொரோனா சரியாக போச்சு. சளி தானே கொரோனா, சளி வரக்கூடாது அதுதான் கொரோனா, ஜுரம் வரக்கூடாது அதான் இது கொரோனா. பட் அதை நம்ம சரி பண்ண முடியும், தமிழ் வைத்தியத்தில் இருக்குது. தமிழ் சித்தர் 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச சித்தர்கள் தமிழில், அதாவது இப்போ வந்து நான் வந்து 100 வயசு வரைக்கும் இருக்கேன்னா 100 வயசுல நான் மருந்து கட்டுக்க முடிய முடியாது. சித்தர்கள் 4000 வருஷம் வரைக்கும் உயிரோடு வந்தாங்க, அது முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தன் உயிரும் வந்து 400 வருஷம் இருக்கும். அதை வந்து இவன் குடிச்சிட்டு இல்லை சாப்பாடு சரியில்லாமல் சாப்பிடாம தம் அடிச்சுட்டு தூங்காமல் இவன் செத்து போகிறாங்கிறது வேறு விஷயம். அதனால தான் நான் சொன்னேன் சார், நான் 400 வருஷம் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நிச்சயமாக நான் இருக்கவும் செய்வேன், ஏன்னா என்னால் முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி தமிழ் மொழியை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா முடியாது, ஏன்னா உலகத்தில் தமிழ் மொழி இன்றைக்கி வந்து இங்கே இல்லை, ஜப்பானில் தமிழ் கற்றுக்கிறான், ரஷ்யாவில் தமிழ் கற்றுக்கிறான், அமெரிக்காவில் தமிழ் கற்றுக்கிறான், சைனாவில் தமிழ் கற்றுக்கிறான், தமிழாவில் சைனாவில் தமிழ் நியூஸே இருக்குது. இங்கே இருக்க மலேசியாவில் வந்து தமிழ் நியூஸ் சொல்கிறாங்க, நம்ம தமிழை தான் அங்கே மலேசியாவில் போனால் தமிழில் தான் எழுதி வைக்கிறான், இந்தியில் எழுதி வைக்கல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மொழியை அழிக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு தெரியல. என் தாயை நீ அழிச்சா எப்படி இருக்க முடியும்? அழிக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உயிரதிகள் அத்தனை பேருங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம தமிழில்ங்க, பண்டைய காலத்தில் 4000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் எப்படி நாகரிகமாக இருந்தாங்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட டிவி நியூஸில் பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் வேறு எங்கேயாவது எடுத்து காமிக்க பார்ப்போம்.